இப்ப வந்து மேடம் பேசும்போது சொன்னாங்க இது வந்து அமெரிக்கன் சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அமெரிக்கன் சிலபஸ் படிக்கிறதுனால எந்தெந்த வகையில வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்? சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா MBBS சொல்றாங்க. அதே மாதிரி அங்க வந்து பண்ணக்கூடிய சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா MD டாக்டர் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு சிலபஸ். ரெண்டாவது இவங்க இந்த MD பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஏர்லி இயர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ட்ரைன் அப் பண்றாங்க. ரெண்டாவது இந்த யூனிவர்சிட்டி மேடம் வந்து சொன்ன மாதிரி வந்து எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இங்கே வந்து பாலிசி பேஸ்டு ட்ரைனிங்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜியை தான் ஃபாலோ பண்றாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முதல்ல வந்து பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள முதல்ல வந்து சர்ச் பண்ண வச்சு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. ஒன்ஸ் அப்படி அவங்களுக்கு படிக்கும் போது அவங்களுக்கு தானாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்ததுன்னா இவங்க கூட இருந்து அதை வந்து நிவர்த்தி பண்றாங்க. ஸோ அதனால வந்து அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ட் வர்றதுனால ஈஸியா எதா இருந்தாலும் எதிர்கொண்டு அவங்க வந்து அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல வந்து பாஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சார், அடுத்து ஒரு நேர் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் நாமக்கல் மாவட்டம் கடிச்சிப்பாளையம் ஊர்ல இருந்து பிரபுங்கர் பேசுறேன். சொல்லுங்க பிரபு சார், உங்களுக்கு என்ன கேள்வி? இல்ல சார், அதாவது நீங்க தெளிவா ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணணும், அதாவது வந்து வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான என்ன ரேட் என்ன செலவாகும் உணவு பத்தி எல்லாம் ஒரு இது கொடுத்திருக்கீங்க, இது எப்படிங்க? இல்ல சார், அதாவது நீங்க தெளிவா ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணணும், அதாவது வந்து வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான நிகழ்ச்சி தான் இது வந்து. பிலிப்பைன்ஸ்ல போய் மருத்துவம் படிப்பதற்கான ஒரு ப்ரோக்ராம் பத்தி தான் நிகழ்ச்சி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க திரும்பவும் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அப்புறம் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க வந்து பேசலாம். இல்ல, அவர் நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட் BS ஜாயின் பண்ணோம்னா இங்க இந்தியால படிக்கணுமா இல்ல பிலிப்பைன்ஸுக்கு போகணுமா அப்படின்னு கேட்க வராரு நினைக்கிறேன். அவர் கேட்கற கரெக்டா, நீங்க வந்து BS என்ரோல் பண்ணோம்னா டைரக்டா பிலிப்பைன்ஸ் போயிட வேண்டியதுதான். இங்க படிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது, டைரக்டா பிலிப்பைன்ஸ் தான் சொல்லி அங்க பிலிப்பைன்ஸ்ல வந்து சொல்லுவாங்க சார் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இதுக்கு வந்து நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சிட்டு பிளஸ் டூல வந்து பயாலஜி குரூப் அவங்க எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 50% மார்க் அவங்க எடுத்துருந்தாலே போதும், தாராளமா வந்து அவங்க அந்த கோர்ஸ்ல வந்து சேரலாம். இதுதான் அங்க ஒர்க் கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி. அங்க பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து 10th மேல மத்த 11th 12th மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால அவங்க படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் வந்து அவங்க படிப்பாங்க. பட் நம்ம வந்து படிக்கிறது வந்து இங்க நம்ம பிளஸ் டூ ஆல்ரெடி இங்க நம்ம முடிச்சுட்டு நம்ம போறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 4 மாசம் மட்டும் படிச்சா போதும். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து அந்த 1 வருஷம் 4 மாசம்ன்றது வந்து ஃபுல்லா வந்து அவர் பேசிஸ்ல தான் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வந்து அவங்க படிக்கணும் அப்படின்ற பேஸ்ல தான் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இன்னொன்னு சொல்லணும்னா இங்க இருந்து போகக்கூடிய மாணவர்கள் நிறைய கிராமங்கள் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வந்து அவங்க படிக்கணும் அப்படின்ற பேஸ்ல தான் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இன்னொன்னு சொல்லணும்னா இங்க இருந்து போகக்கூடிய மாணவர்கள் நிறைய கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுலேயே வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். பட் பிலிப்பைன்ஸை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து லாங்குவேஜ் பேரியரே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்கிறது வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா தேர்டு லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அது, யூகே யூஎஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது கண்ட்ரியா வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க. ஈவன் ரோட்ல வந்து ரிச்சார்ட் ஓட்டிட்டு போறது கூட வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஸோ அதனால வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா வந்து கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க, நான் உளுந்தப்பட்டு தனமாக பேசுறேன். சொல்லுங்க சார். அவசியம் இல்ல, 11 செமஸ்டரா நீங்க பிரிச்சு கட்டலாம். இது வந்து 11 செமஸ்டரா நீங்க பிரிச்சு கட்டுறப்ப உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாம இருக்கும், அதனால பிரிச்சு கட்டலாம், மொத்தமா கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் வந்து கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன். மேடம், இப்போ வந்து நீங்க அமெரிக்கன் சிலபஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அங்க படிச்சுட்டு இப்ப இந்தியா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? இங்க வந்து ஒர்க் பண்ணலாமா இல்ல அங்கேயே சில பேர் வந்து ஒர்க் பண்ணணும் சில விருப்பப்படுவாங்க, மேபி படிச்ச இடம் பிடிச்சிருக்கும், அப்போ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இங்க வந்து ஒர்க் பண்ணா எல்லாருக்குமே தெரியும் MCI ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு இங்க ஒர்க் பண்ணலாம், ஹையர் ஸ்டடிஸ் போகலாம், எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி அங்க MD முடிச்சிட்டானாலுமே அங்க உள்ள டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அந்த பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் உள்ள டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ணலாம் நீங்க. கண்டிப்பா மேடம், நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இவர்களை கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை.
புத்திசாலியாக வேண்டுமா? பிரெயின் ஓ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? More smiles, more heights, more dreams. CAT Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware, training students as per industry requirements, branches in 13 countries all over the world. For more details, visit the nearest CAT Center. There is more in store. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயின் ஓ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆர்கால இருந்து சேர்ந்துமோடு பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த ஸ்கிரீனிங் டெஸ்டிங் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க, அதை பத்தி தெரியும் சொல்லலாங்களா? கண்டிப்பா 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 சார், உங்களுக்கான பதில் சார் சொல்லுவாங்க. ஷேக் முகமது சார், ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இங்கே படிச்சாலுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டூடெண்டோடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறதுக்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, இங்க பாத்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி வந்து யூஎன்பி யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல வந்து படிச்ச ஸ்டூடெண்ட் 2013 ஜூன்ல வந்து எம்சிஐ வந்து அப்பியர் ஆயிருக்காரு. அவர் நேம் வந்து லவ் பட்டேல். அவர் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்சிஐ டாப்பர்ல நம்பர் ஒன். சோ அதனால நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, 90% மேல வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. என்ன ஒண்ணு, இங்க இருந்து போறக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து படிப்புல கவனமா இருக்கணும், அது மட்டும் நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வந்து தனியா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்றது என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து அந்த ஸ்டூடெண்டோடைய படிப்பு எப்படி இருக்கு, அவங்க ஏதாவது மார்க் கம்மியானாங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வச்சு பேசுறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது கைடன்ஸ் இல்ல அவங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள், சப்போஸ் லாங்குவேஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் கஷ்டமா இருந்தது அப்படின்னா தனியா அதுக்குன்னு வந்து இந்த ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ்ல ஒரு கிளாஸே வந்து அவங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க இங்கிலீஷ் ஸ்பீக் பண்றதுக்காக வந்து. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஒரு குளோபல் சிட்டிசன்ஷிப் வர்றதுக்குரிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து தானா வந்து அமைது. சோ அதனால வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் சார். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமை. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அதாவது வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் வந்து சைனால போய் படிச்சு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப குறைந்த செலவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சைனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் உள்ள வேறுபாடு வந்து என்ன மேடம்? வேறுபாடு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். சைனால வந்து சைனீஸ் லாங்குவேஜ் தான் மேஜரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பேரியர் வந்து பிலிப்பைன்ஸ்ல கிடையாது, அதுதான் நமக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து இந்தியன் ஃபுட்டு வந்து இங்க கிடைக்கும் நல்லா. இன்னொன்னு மெயினானது பிலிப்பைன்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன். சைனா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, கோல்டு வார் போயிட்டே இருக்கும், அங்க போயிட்டு எப்ப தரத்தி விடுவாங்க எப்ப சண்டை வரும் இதெல்லாம் தெரியாது. அது போக அங்க நீங்க மெடிக்கல் இதெல்லாம் வந்து சைனீஸ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்தீங்கன்னா அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும், இந்த டிசீஸ் தான் அதுன்னு. அதோட நம்ம இது வந்து டிராபிக்கல் கிளைமேட்லயே பிலிப்பைன்ஸ் இருக்கிறதுனால டிசீஸும் இந்தியால இருக்கிற மாதிரியே தான் அங்கேயே இருக்கிறதுனால அதே நம்ம நல்லா படிச்சுட்டு வந்துடுவோம். சைனீஸ்ல படிக்கிறது வந்து அவங்க வந்து கோல்டு கொஞ்சம் உள்ள தள்ளி போயிட்டோம்னா கோல்டா இருக்கும், அதனால அது வந்து நம்ம அந்த கோல்டையும் பேர் பண்ணிட்டு படிச்சுட்டு வரணும். டிசீஸும் மாறுபடும் மாறுபடும், அதனால இந்த பிலிப்பைன்ஸ் வந்து மருத்துவத்துக்கு மிக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க, தொடர்பு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்பு இப்ப யாரும் இல்லை நினைக்கிறேன். நீங்க பேசும்பொழுது நிறைய கால்ஸ் யுக்ரைன்ல மீட்டு ஒரு வருஷம் என்னால தாக்கு பிடிக்க முடியல, எல்லாமே பிரச்சனை இருக்கு. எங்ககிட்ட வந்து நிறைய அப்ரோச் பண்றாங்க அப்படியும் இருக்கிறாங்க. அது இது வந்து நம்ம கிளைமேட் ரொம்ப நமக்கும் அவங்களுக்கும் ஒண்ணுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீவுமே நம்மளுக்கு சம்மர்ல விடுற மாதிரி வெக்கேஷன் அவங்களுக்கு ஏப்ரல் மே தான். எந்த வித்தியாசம் இருக்காது. கிளைமேட் வைஸ் ரொம்ப சேஃப். அது மாதிரி லாங்குவேஜ் வைஸ் லாங்குவேஜும் இங்கிலீஷ் இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. நம்ம இருக்கிற மாதிரி தான் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் சார் சொன்ன மாதிரி அவங்களே கோச்சிங் தராங்க. அது இன்னொன்னு அப்புறம் இங்க படிக்கிறப்ப இது வந்து
அமெரிக்கன் சிலபஸ்ன்றதுனால வந்து யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம் எழுதலாம்னு நீங்க கேட்டீங்க, இது வந்து தேர்ட் இயர் படிக்கிறப்பே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு. நம்ம இங்க வந்து அவ்வளவு காசு கொடுத்துட்டு இந்த சேர்ந்தா கூட யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம் வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம்தான் அப்பியர் ஆக முடியும். இது வந்து தேர்ட் இயர் இருக்கிறப்பே ஸ்டெப் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபைனல் இயர்ல ஸ்டெப் டூ பண்ணிடலாம். இது ரெண்டும் சக்சஸா முடிச்சிட்டோம்னா ஸ்டெப் த்ரீ வந்து டைரக்டா அமெரிக்கா போய் பண்ணிடலாம். அது வந்து பிராக்டிகல், முதல் ரெண்டு ஆன்லைன் தியரி எக்ஸாம், இது வந்து பிராக்டிகல். பிராக்டிகல் போய் பண்ணோம்னா ஸ்டைபண்ட் வந்து 10 lakhs per month அமெரிக்கால அவங்க தருவாங்க. நம்ம எதுவும் பே பண்ண வேண்டியது இல்ல, பே பண்ணாமலே நல்லா படிச்சுட்டு வரலாம், ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் எம்எம்டி சசிகலா பேசுறோம். சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து இந்த இயர் வந்து பிளஸ் டூ. சரி. நெக்ஸ்ட் இயர் வந்து அவனுக்கு டாக்டர் படிக்கணும்னு எய்ம் இருக்கு. சரி. அது எவ்வளவு செலவாகும் எப்படி அப்படின்னு கேக்கலாம்னு தான் சார். கண்டிப்பா ஏற்கனவே ஒரு முறை சொல்லிருந்தாங்க, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை வந்து இப்ப சொல்லுவாங்க. சசிகலா மேடம், கண்டிப்பா வந்து டாக்டர் படிக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்குரிய ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டோட்டலா அந்த 5.5 வருஷம் அவங்க படிச்சுட்டு வர்றதுக்கு 720,000 ரூபாய். மொத்தமா தங்குற இடம், சாப்பாடு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டோட்டலா அவங்க வந்து செலவு பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 15-16 லட்ச ரூபா தான் மேக்சிமம் ஆகும். அதை தாண்டி வந்து எக்ஸீட் ஆகாது. ஸோ அதை பத்தி வந்து ஒன்னும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா. இன்னொரு வந்து வெளிநாட்டுல படிப்பு அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கேள்வி என்ன வரும்னா, பார்ட் டைமா அங்க ஏன் வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய பதில் இப்ப கண்டிப்பா, அதாவது நம்ம இங்க இருந்து போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்புக்காக நம்ம போறோம், சரிங்களா? சோ படிப்புக்காக போகும்போது வந்து நீங்க வந்து உங்களோட படிப்புல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நிறைய உழைப்பு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய வந்து பிராக்டிக்கல் போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க உங்களுடைய புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து வேலை பார்த்துட்டே வந்து படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து வச்சுக்க வேண்டாம். அது எங்களுடைய சஜஷன் வந்து நீங்க போய் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா இங்க அப்பா அம்மா வந்து உங்களை அனுப்புறது படிக்கிறதுக்காக தான். ஸோ நீங்க அந்த வேலையை நீங்க கரெக்டா முடிச்சுட்டு டாக்டர் ஆவாங்க. போகவே வாய்ப்பு இல்ல, அங்க போக முடியாது. கண்டிப்பா. அடுத்த நேரத்தை இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தொடர்புல யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். மேடம், உங்களுடைய நிறுவனத்துக்கு வேற எங்கேயாவது கிளைகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க மேடம். இல்ல, எங்க நிறுவனத்துக்கு வேற கிளைகள் இல்ல, ஆனா எங்களுக்கு கீழே சில ஏஜென்சி செயல்படுறாங்க, அவங்கதான் இருக்காங்க. வேற பிரான்சஸ் எதுவும் கிடையாது. கண்டிப்பா. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இங்க நம்ம உள்ளூர்லயே வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அப்பா அம்மா போய் விட்டுட்டு அங்க சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு பக்கத்துல இருந்து பாத்துட்டு வருவாங்க. இப்ப வந்து கடல் தாண்டி போகும்போது அவங்க எல்லாம் வந்து கூட வர முடியாது. நீங்க வந்து அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அவங்களோட பயணிக்கிறீங்களா? அவங்க கூட இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா? அதை பத்திலாம் சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாங்க இந்த ஒரு தொழில் வந்து பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டியில இருந்தும் நாங்க பாக்குறோம், ஒரு பேரண்டோட மென்டாலிட்டில இருந்தும் பாக்குறோம். ஸோ ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டியை பொறுத்தல வந்து எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து கூட வந்து பழகிறவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம அங்கே போனால் நமக்கு வந்து எதுவும் ராகிங் பண்ணுவாங்களா, சீனியர்ஸ் நம்மளை எப்படி வந்து வரவேற்றுக்குவாங்க, பிளஸ் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அதை பார்க்குறதோட சமயம் இல்லாமல் பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் கூட பர்சனலாக ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்கள் கூட போகும்போது அவங்கள நாங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோம். கூட நாங்கள் போய் அவங்கள மணிலாவில் இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் யூனிவர்சிட்டியில் சேர்த்து அவங்கள கம்ஃபர்டபுளாக அகாமடேட் பண்ணிட்டு வர வரைக்கும் வந்து நாங்க கூட இருக்கோம். ரெண்டாவது, மேடம் சொன்ன மாதிரி வந்து எங்களோட கேர் டேக்கர் அங்கேயே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு சூழ்நிலை 24/7 கூட நாங்க சொல்ல முடியும். அவங்களுக்கு எனி டைம் எப்போ ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் அவங்க பாத்துக்கிறாங்க. ரெண்டாவது, இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விசா ப்ராசஸ் பண்றதுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தா வந்து எல்லா ப்ராசஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு கவலையும் இல்லை. ரெண்டாவது, அப்படி சப்போஸ் சில பேரண்ட்ஸ் வந்து எங்க கூட வந்து டிராவல் பண்ணி வரவங்களும் இருக்காங்க. ஏன்னா மொதல் டைம் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்க என்னன்னா, அம்மா இல்ல அப்பா யாரா கூட வாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்க வந்து அலோவ் பண்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களோட இதுல இருந்து நாங்க ஏன்னா எல்லாருமே அகாமடேட் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வரணும்னா அதுக்குரிய என்னென்ன ப்ராசஸ் வேணுமோ அது நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியாவில வந்து ஒர்க் பண்ணலாம், அதுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு, பாஸ் பண்ணிட்டா இங்க வந்து ஒர்க் பண்ணலாம், பிலிப்பைன்ஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அதை தவிர்த்து மற்ற நாடுகள்ல வந்து வேலை புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் யூகே போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. யூஎஸ் போறதுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த டெஸ்ட் எழுதிட்டு அப்படி போய் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம். எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் மருத்துவம் இங்க படிச்சு பட்டம் வாங்கினதா அவங்க வந்து நம்மளோட எஃபிஷியன்சிய செக் பண்ணிட்டு தான்
அதுவா வந்து ஆசிரியருடைய தரம் குறித்தும் வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பத்தி எல்லாம் சொல்லுங்க. அவங்களுடைய தரம் இந்த விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஆசிரியர்கள் தொடங்குறத விட ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேட்ல இருந்தே நான் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமான மரியாதை கொடுக்குறாங்க. தே ஆர் சோ ஹம்பிள், அதாவது வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி நேச்சரா வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா பழகுறாங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா, அதாவது கண்டிப்பா ஒரு 5.5 வருஷம் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு அவங்க அங்க போயிருக்காங்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஹோம் சிக் வந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. அதேமாதிரி ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் எப்ப வேணாலும் வந்து வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்றாங்க, கூட அவங்களுக்கு கூட இருந்து அசிஸ்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதனால அதை பத்தி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தியரட்டிக்கல விட பிராக்டிக்கல்ல தான் வந்து அதிகமான வந்து நாலேஜ் இது பண்றாங்க. அண்ட் மெடிசின்ல வந்து பிராக்டிக்கல் அதிகமாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து கேம்பஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு. கேம்பஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டிலேயே விகான் சிட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹாஸ்பிட்டல், ஒரு 60-70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு 2 பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து சர்ஜரிலாம் வந்து அவர் அசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து ப்ராக்டிக்கலா வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அங்கே நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வெளியில வரும்போதே சர்டிஃபைடு டாக்டரா தாராளமாக வெளியில வர முடியும். கண்டிப்பா சார், அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசலாம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணீங்களா? ஆமாமா சார், கரெக்ட்டா சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், அதுக்கு அப்புறம் மார்க்லாம் எவ்வளவு வேணும்? கண்டிப்பா திரும்ப உங்களுக்காக ஒரு முறை சார் சொல்லுவாங்க. மேடம் பிளஸ் டூல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% அபவ் அதுக்கு மார்க் எடுத்திருந்தாங்கனாலே அவங்க எலிஜிபிள். ரெண்டாவது இதுக்கு வந்து டோட்டலா வந்து மொத்தமா இந்த 5 வருஷம் அவங்க படிச்சுட்டு வரக்கூடிய அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா 15-16 லட்சம் ரூபாய் தான் ஆகும். டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7-6 லட்சம் ரூபாய் அவங்க முடிச்சுட்டு வந்துடலாம். கண்டிப்பா உங்களுக்கான பதில் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க திரும்ப வந்து ஒரு முறை சொல்லிடுங்க, எவ்வளவு காலம் படிக்கணும், கோர்ஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறது, ஏன்னா வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்றதுக்கு அவங்களுக்கு சரியா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப கோர்ஸ் வந்து அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க இப்பயே எங்களை வந்து அணுகுனீங்கன்னா நாங்க அட்மிஷன் போட்டு வச்சிருப்போம். விசா ப்ராசஸ் ஏதோ பாஸ்போர்ட்ல எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா நவம்பர் எண்டு வரைக்கும் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பிஎஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும். பிளஸ் டூல 50% மார்க் எடுத்தவங்க வந்து ப்ரீ மெடிக்கல்னு சொல்ற பிஎஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். அது வந்து 1 year 4 months வரும். அது நவம்பர் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்புறம் ஜூன் 2016 எம்டி ஜாயின் பண்ணிடலாம். அது பிஎஸ் முடிச்சோன்னா என்மேட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆகிட்டு எம்டி ஜாயின் பண்ணிட்டு 4 years கம்ப்ளீட் பண்ணிடலாம். டோட்டல் 5.4 years. கண்டிப்பா சார், அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய நிறுவனத்தை பத்தி இன்னொரு முறை சொல்லிடுங்க, ஏன்னா நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. கண்டிப்பா மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வடபழனி 100 ரோட்ல தான் இருக்கு. ரெண்டாவது வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ள ஆளுங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மார்க் கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்குரிய ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து மேடம் இது பண்றதுக்குரிய ரீசனே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான வந்து ஒரு செலவுல வந்து மருத்துவம் படிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. ஸோ யாரும் மருத்துவம் படிக்கணும், சப்போஸ் இன்ஜினியரிங்க யாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா அதுல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஜஸ்ட் என்னன்றது வந்து நீங்க ஆபீஸ்ல எங்களை அணுகுனீங்கன்னா நாங்க அதுக்குரிய தகவல் வந்து எங்களால கொடுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க அதை வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எங்களுக்கு வந்து டைம் வேணும். ஸோ நீங்க நவம்பர் வரைக்கும் நீங்க இழுக்கணும், டைம் இருக்கு அக்டோபர் வரைக்கும் இழுக்கலாமே அப்படின்ற மாதிரி இல்லாம நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து மேக்சிமம் வந்து நீங்க இன்னொரு 1 week 10 days இந்த டைமுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது நீங்களும் வந்து ஈஸியா வந்து செட்டில் டவுன் ஆகி போய் அங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கான பாயிண்ட் ஒன்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம், மறு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சேவை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுமதிக்கும் நன்றி மேடம். நேரில் இன்றைய கல்வி சொல்ல நிகழ்ச்சியில் குறைந்த செலவில் பிலிப்பைன்ஸில் மருத்துவ பயிலுவது பற்றிய நம்முடைய கேள்விகளுக்கு மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர் சுபா மற்றும் மேலாளர் திரு சரவணன் ஆகியோர் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்தனர். மீண்டும் கல்வி சொல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.